இன்னைக்கு ஜெயிலர் படம் பார்க்கறதுக்காக வந்தோம். ரஜினி சார் அவரோட நடிப்பை பற்றி சொல்ல வேணாம், ஸ்டைலை பற்றி சொல்ல வேணாம், ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. தலைவர் அலப்பறை தான், தலைவர் அலப்பறை. அதில் வந்து ரஜினி சார் மட்டும் நடிக்கல, அவரோட சுருட்டு வாயில் போட்டுக்கிற சுருட்டு அப்படி நடிக்குது. அந்த சுருட்டை வாயில் வச்சு அப்படின்றாரு, இப்படின்னா தேட்டரில் சும்மா அப்படியே விசில் பறக்குது, லாட்டரி சீட்லாம் பறக்குது. நான் வந்து தலைவரையும் தாண்டி என் தங்கச்சி தமனா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ தமனாவிற்கு அவரோட பாவாடை வந்து கிழிஞ்சு போயிருந்துச்சு, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் தமனாவோட பாவாடையை தச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன். ஏன்னா என் தங்கச்சியோட மானத்தை நான் தான் காப்பாற்றினேன். அதனால் அந்த தமனாவோட காஸ்டியூமர் டிசைனர்கிட்ட சொன்னேன், சார் அந்த பாவாடையை கொடுங்க நான் தச்சு தரேன். ஏன்னா படம் பார்க்கறதுக்கு ரசிகர்கள்லாம் வருவாங்க, அப்போ வரும்போது பாவாடையை பார்த்தாக்க ஒரு இதுவாக இருக்கும், அதனால் நான் தச்சு தரேன்னு சொல்லி அதனால் தமனாவோட பாவாடையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வெந்து தனிந்தது காடு தமனா பாவாடைக்கு வணக்கத்தை போடு, வெந்து தனிந்தது காடு தமனாவோட பாவாடைக்கு வணக்கத்தை போடு. படம் நல்லா இருக்கு, படமே பிடிச்சிருக்கு, எல்லாமே நடிப்பு அது மாதிரி மியூசிக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி நல்லா பண்ணியிருக்கு நெல்சன். சூப்பர் சூப்பர், ஏன் அவசியமாக இருக்கு, சூப்பராக இருக்கு. ரிசனாக பார்க்கும்போது சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. கேரக்டரும் ஒய்ஃபோட ஒய்ஃபு சாங்ஸ் நல்லா இருக்குது, பிஜிஎம் நல்லா இருக்குது, ஃபைட் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பராக என்ஜாய் பண்ணிருக்கோம். கொஞ்சம் நாளாச்சு இந்த மாதிரி படம் பார்த்துட்டு ரஜினி டிஃப்ரெண்டான கதை நல்லா பண்ணியிருக்கு ரஜினி சார். தலை இன்னைக்கும் எப்போவுமே சூப்பர் சார் ரஜினிகாந்த் சார் தான், வேறு யாருமே கிடையாது. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள் தான், பெருசாக ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் படத்தில் இல்லை. நெல்சன் வந்து அவரால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்காரு. படம் மெயினாக நம்ம எதுக்காக பார்க்கலான்னா ரஜினி சார் ஆக்டிங். ஒரு 73 வயசு மனுஷன் வந்து இவ்வளோ நடிக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ ரஜினி சாரோட ஆக்டிங் பிளேஸ் அ மேஜர் ரோல் சொல்லலாம். அதே மாதிரி அனிருத்தோட மியூசிக் வந்து நம்மளை இப்போ ஒரு த்ரில்லர் மூவி எப்படி பார்ப்போமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிருத்தோட மியூசிக் உங்களை உட்கார வைக்குது. ஸோ அனிருத்தோட மியூசிக் ப்ளஸ் ரஜினி சாரோட ஆக்டிங் தான் இந்த படத்தோட மெயினே சொல்லலாம். பிளாட்டு ஸ்டோரிலாம் வந்து மிகப்பெரிய விஷயமாக படத்தில் சொல்ல முடியாது. அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வில்லனை வந்து இவங்க வேறு யாருன்னா வில்லனை ட்ரை பண்ணியிருக்கலாம் என்னோட கருத்து. ஏன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஹீரோ ரோல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சார் இருக்கார், மோகன் லால் இருக்கார், ஜாக்கி ஷ்ராஃப் இருக்கார், இன்னொரு கர்நாடகா ஸ்டார் ராஜ்குமார் இருக்கார். இந்த 4 ஹீரோ சேர்ந்த ஒரு கேரக்டருக்கு வில்லன் கேரக்டர் வந்து இன்னும் ஜம்ப் பண்ணி கொடுத்துருக்கணும். எனக்கு தெரிஞ்சு வில்லன் விஜய் சேதுபதி கொடுத்துருந்தா இன்னும் படம் நல்லா பூஸ்டாக இருந்திருக்கும். அதில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா பொதுவாக நம்ம 4 வில்லன் சேர்ந்து ஒரு ஹீரோ அட்டாக் பண்ணி பார்த்துருப்போம், இதில் 4 மேஜர் ஹீரோ சேர்ந்து ஒரு வில்லன் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அது ஒண்டி கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது, வில்லன் மாற்றி கொடுத்துருக்கலாம். மற்றபடி மூவி இஸ் குட், ஒன் டைம் வாட்சபிள் கம்ப்ளீட் ஆகும். படம் ஒன்றும் நல்லா இல்லைன்னா இல்லை, சூப்பராகவே இருக்குது. ரஜினி சாரோட ஆக்டிங்காகவே கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். படம் வேறு லெவல் தலை, வெறித்தனம் படம், வெறித்தனம், ஒரே வார்த்தை வெறித்தனம். செதுக்கி இருக்காப்புல நெல்சனா அனிருத்தம் பிரிச்சிட்டாங்க. தலைவர் ஒரே என்ன சொல்கிறதுன்னு தெரில, 72 வயசாகுது, என்ன 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 பண்ணி வச்சுருக்காரு, தட்டி தொண்டையே பேசலை. அன்யாகிஷன் பெரிய ரோல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு தலைவரோட ஒய்ஃபாக வருவாங்க. பட் ஓகே, அவங்க என்ன பண்ணுமோ அது கரெக்டாக எல்லாம் அவங்க என்ன பண்ணுமோ அது பண்ணிட்டாங்க. தலை மாசு படம், வெறித்தனமாக இருக்குது. மோகன்லால் சிவராஜ்குமார் 2 பேரும் பிரிச்சிட்டாங்க, ப்ளஸ் இவர் டைகர் ஷ்ராஃப் 3 பேரும் பிரிச்சிட்டாங்க. கிளைமேக்ஸ் அல்ட்டி இன்டர்வல் பேங்க் அல்ட்டி, அது ரெண்டு தான் தலை புஷ்டா. தலை எங்கே கிளைமேக்ஸை கலாய்ச்சாங்க பீஸ்ட்டு, இந்த கிளைமேக்ஸ் வந்து பார்க்க சொல்லு ஹிட்டு. தலை நீ வேணா பாரு, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. நல்லா இருக்கு, மோகன்லால் கேரக்டர் நல்லா இருக்கு, எல்லாம் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு ப்ரோ. நல்லா கம்பேக்ட், சம ப்ரோ, சம சூப்பர் ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்தது, இட்ஸ் வெரி நைஸ். வேற லெவல் கலெக்ட், சூப்பரா இருக்கு எல்லாமே. குறையே இல்ல படம், எல்லாம் ஃபுல் ஃபில் சம்பளம், எல்லாருக்கும் நல்லா லீலா கொடுத்துருக்காங்க, எல்லாருக்குமே கரெக்டா கொடுத்துருக்காங்க. யார் யார் எங்க அது சீன் நல்லா இருக்கு, எல்லாமே சம்பளம் அவருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. யாரும் ட்ரோல் பண்ண முடியாது, ரொம்ப சூப்பரா இருக்கு. இல்ல இது ரொம்ப நல்லா, ரொம்ப சூப்பரா இருக்கு, ஃபுல்லா எல்லாமே கண்டிப்பா சூப்பரா இருந்தது. ஒவ்வொரு ஃப்ரேம்மே வந்துட்டு நல்லா இருந்தது, நல்ல மூவி. நெல்சனுக்கு நல்ல கம்பேக், சூப்பராக இருக்குது, ஆஸ் யூஷுவல் எல்லாமே சூப்பராக இருக்குது. கவலை நம்ம trailer la paatha vida vera level la irukku romba super ah irukku super sir nalla sir super ah irundhu padam kavali song super ah irundhu climax vera level la panirundaru WhatsApp paatha mariye irundhu finally the cigarette thooki podradhu romba super ah irundhu climax songs kavali songs matta da enak paatha da niyamagam irukku matta songs andalukku illa ana scenes la super ah irundhu WhatsApp Amya Krishnan padayappa alavukku illa ana idhula avanga kodutha role correct ah panirundaru overall movie super ah irundhu Rajinikanth movie ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வரமோ அது நல்லா இருந்தது. படம் நல்லா இருக்கு. சூப்பர். என்ன பிடிச்சிருக்கு படத்துல? எல்லாமே எல்லா சீனும் பிடிச்சிருக்கு. எல்லாமே சூப்பர். இல்ல ரொம்ப சூப்பரா இருக்கு படம். ஒரு பாட்சா ரேஞ்சுக்கு இருக்கு. தலைவருக்காக சப்போர்ட் பண்ணி அந்த இந்திய நடிகரும் அவரும் பட் மோகன்லால் சாரும் செம்ம அதுக்கு அப்புறம் புனித் ராஜ்குமாரோட அண்ணன் அம்மா என்னம்மா வந்து அந்த குடும்பத்தை காப்பாத்துவாரு அருமையா பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் கூட பெரிய பெரிய ஸ்டார்களை போட்டு இன்னும் ஒரு 200 படம் எடுக்கணும் அதான் என்னோட ஆசை பார்த்ததோட பயங்கரமா இருக்கு சூப்பரா இருக்கு கண்டிப்பா தலைவர் பேக் டு தி ஃபார்ம்